மாடர்ன் டிஜிடெக் மீடியா வழங்கும் டப்பாங்குத்து. இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையை சுற்றி உள்ள கிராமங்களில் வந்து திருவிழாக்கெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் நிறையா நடக்கும், நாட்டுப்புற கலைக்கூத்துகள். அந்த கூத்தில் முக்கியமானது வந்து தெருக்கூத்து. தெருக்கூத்தை மையமாக வச்சு அவங்களோட வாழ்க்கையை அடிப்படையாக சில நிறைந்த சம்பவங்கள்லாம் வச்சு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகன் ஒரு தெருக்கூத்து கலைஞராக இருக்கார். அந்த கதாநாயகி வந்து தெருக்கூத்து ஆட ஆசைப்படுறா. ஆனால் தெருக்கூத்துக்கு ஆடுறதுக்காக மீடியேட்டராக வேலை பார்க்குற அந்த கதாநாயகனோட அவங்க மாமாவே வந்து அவளை ஆடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதையும் மீறி அவள் தெருக்கூத்து ஆடணும்னு ஆசைப்பட்றா. அப்படி இருக்கும்போது இந்த கதையில் வந்து அவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மாவை பற்றியான பிரச்சனை. அவங்க அம்மாவை பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சு கொடுப்பாரு தான் நம்ம திருமணம்னு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த தெருக்கூத்து ஆடின கலைஞர்கள் வந்து திரும்ப வந்து அவங்க அவள் தெருக்கூத்து ஆடினாலா, ஏன் அவள் ஆடக்கூடாதுன்னு அவர் சொன்னார் அந்த வில்லன், அந்த அம்மாவை பற்றியான விஷயங்கள் வெளியே தெரிஞ்சதா, அதை கண்டுபிடிச்சாங்களா, அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மீடியாஸ் பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய டப்பாங்குத்து அந்த டீம் சார்பாக வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். டப்பாங்குத்து திரைப்படம் வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை சொல்லி மாதிரியான ஒரு விஷயத்தில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்தில் வந்து நாங்கள் வீதி நாடகங்கள்லாம் நிறையா பண்ணுவோம். தமிழ்நாட்டில் வந்து எல்லா கிராமங்கள்லையும் நாடகங்கள் நிறைய போட்டிருக்கிறோம். நாடகங்கள்னால் அது நிஜ நாடகங்கள், இது மாதிரியான புராண கால நாடகங்கள்லாம் இல்லை, நிஜ நாடகங்கள் நிறையா போட்டிருக்கோம். அப்போ நிறைய எல்லா பகுதிகளிலையுமே வந்து நாட்டுப்புறங்களில் தானே, கிராமங்களில் மட்டும் அதனுடைய பதிவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது எப்படி இப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே இது காணாமல் போயிருமான்ற ஒரு வருத்தம் இயக்கம்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு தடவை கூட நாங்கள் நண்பர்களோட ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலு குழந்தைகளும் ஒரு பெரியவங்க ஒரு லேடியும் வந்தாங்க. வந்துட்டு பசிக்குது, ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்கன்னாங்க. ஏன்னா ஆள் நல்லா தானே இருக்கீங்க, ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் பாவை கூத்து கலைஞர்கள்ன்ற மாதிரி சொன்னாங்க. பாவை கூத்து அப்படின்றது வந்து நம்முடைய திரைப்படத்தினுடைய முந்திய வடிவம் அது. அந்த கலைஞர்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இது வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, இது எப்படி, ஆனால் நம்ம தனி மனிதனாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு யோசிக்கும்போது தான் குணா சார் மூலமாக திரு ஜெகநாதன் சார் அவங்களுடைய தயாரிப்பில் டப்பாங்குத்து நாட்டுப்புற கலைகளை வந்து மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் நடிக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு என்னென்னா கரும்பு தின்ன கூலி மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் இந்த பாட்டுக்கு நாங்கள் பண்ணும்போது என்னென்னா பார்வையாளர்கள் வந்திருந்த எல்லாருமே மக்கள்லாம் ஆடினாங்க. இது என்னென்னா தொப்புள் கொடி மூலமாக தொப்புள் கொடியினுடைய வழியில் வந்த ஒரு மரபு வழி கலையாக இருக்கிறதுனால நம்ம ஜெனட்டிக்லேயே அது இருக்குது, இந்த கலை இருக்குது. ஸோ அது இன்றைக்கி ஒரு பெரிய திரைப்பட வடிவமாக ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி கராட்டக்காரன் இது மாதிரி படங்களுக்கு பின்னாடி இப்போ இந்த படம் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இது மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும், அதில் அது அதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இதுக்கு ஒரு முன்முயற்சி எடுத்த தயாரிப்பாளர் திரு ஜெகநாதன் சார், அதே போல் குணா சார், இயக்குனர் முத்துவீரா சார், இந்த இந்த படத்துக்கான ஒரு நடன வடிவத்தும் மிகச்சிறப்பாக பண்ண தீனா மாஸ்டர் அவர்கள், அதே மாதிரி என்னுடன் சேர்ந்து இதில் பங்காற்றிய மேடம் தீப்தி மேடம், காதல் சுகுமார், அதே மாதிரி நிறைய கலைஞர்கள் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக அது மாதிரியான படங்கள் வந்து நம் மண்ணின் சார்ந்து மண் சார்ந்த படங்கள் நிறையா வரணும். அதை நம்ம அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து அதில் பங்காற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு தருணம் வந்து மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக நான் உணர்கிறேன். மாடர்ன் டிஜிடெக் மீடியா டப்பாங்குத்துன்ற படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கிராமத்து பாரம்பரிய கலைகள்லாம் அழியக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நிறைய ஒரு 90% கிட்ட அழிஞ்சி போச்சுன்றது தான் மிகப்பெரிய காரணம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரத்தினுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சியில் அழியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க தயாரிச்சிருக்காங்க. இவங்க நிறைய பேர் வந்துட்டு இவங்க வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த கலை நிகழ்ச்சியுடைய இதுவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையில் வந்து நான் வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் அது தெரியாது, இந்த இப்படி ஒரு கலை கிராமத்து கலைகள் இருக்குன்றது அதுக்குலாம் தெரியாது. அவங்களாம் தெரிஞ்சிக்கணும் இது மேலே மேலே இந்த கலைகள்லாம் வந்து அழியாத இது மறுபடியும் அது பெரிய விஸ்வரூபம் எடுக்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து புக் பண்ணி கொடுக்குற ஒரு தரகராக நான் நடிச்சிருக்கேன். ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியை நான் கையில் வச்சுக்கணும். கொஞ்சம் பணம் வந்தவுடனே இந்த வட்டி கட்டிலாம் கொடுத்து அப்படியே நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த சீரியல்ஸ்லாம் நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். இதில் வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு திரைக்கதை வசனம் எல்லாம் வந்துட்டு வந்து நம்ம குணசேகரன் சார், இயக்குனர் வந்துட்டு முத்துவீரன் சார், இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீடம் கொடுத்ததுனால நாங்கள் அவுட்புட் நிறைய கொடுத்துருக்கோம். நான்ன்றதில்ல அது நம்ம ஹீரோவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே டீம் ஒர்க் ஃபுல்லாகவே ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு இது ரொம்ப நல்லா வந்து இதுக்குள்ளே வந்து இது வரணும், இது வந்துட்டு நம்மன்றதை தாண்டி இந்த கலை அழியக்கூடாதுன்ற நோக்கத்தோடு தான் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த மாடர்ன் டிஜிடெக் மீடியாவுக்கும் குணசேகர் சாருக்கும் டைரக்டருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்ஸ். முத்துவீராவும் குணாவும் எங்களோட டீமில் தான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ முத்துவீராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைச்சதில் என்னென்னா 15 பாடல்களை ரேண்டமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கதை பண்ணணும். ஸோ இந்த இந்த பாட்டு எங்கே வரணும், இது எங்கே வரணும், அதுக்காக ஒரு கதையை பண்ணணும். அப்படி ஒரு கதையை வந்து முத்துவும் குணாவும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த 15 பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயம். இந்த 15 பாடல்களையும் ஷூட் பண்ணி அதுக்கான நடனத்தெலாம் அமைச்சு அதை பண்ணாங்க. அது இல்லாமல் ஒரு பாட்டில் வந்து 45 நதிகளை வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்தது, அது ஒரு பெரிய விஷயந்தான். சங்கர் சார் வந்து உலக அதிசயங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டில் காமிச்சார். அதுமாரி நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா நதிகளையும் வந்து ஒரு பாட்டில் காமிச்சிருக்காங்க, அது ஒரு நல்ல முயற்சி தான். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும், இந்த படத்தை வெற்றிகரமாக நல்ல வெற்றி படமாக ஆக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஜெகநாதர் ராஜா ப்ரொடியூசர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. படத்தோட பிஆர்ஓ செல்ல ரகு என் தம்பி. நான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் மகன், உங்களுக்கு எல்லோரும் தெரியும். என்னை அறிமுகப்படுத்தது திரு ஆபாவனன் சார், அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். என்னை முதல் பட இயக்குனர் திரு அரவிந்த் ராஜ் சார், என்னுடைய இணை இயக்குனர் ஏஆர் ரமேஷ் சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. நம்மள்கிட்ட மறுபடியும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் வந்து நம்ம பழைய தமிழை பேசுகிறதே வந்து ரொம்ப, தமிழில் பேசுகிறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயமாட்டம் ஆயிடுச்சு. தமிழ் பற்றி இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கலைகள் அற்புதமான கலைகள். ஏன்னா தமிழருடைய வாழ்வும் இசையும் பாடல்களும், இயல் இசை நாடகமும் தான் நம்ம தமிழையே பிரித்து வச்சுருந்தோம். அந்தளவு நம்ம வாழ்க்கையில் இது எல்லாமே வந்து இயலும் இசையும் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தமிழ் கல்ச்சரில் மட்டும்தான் எல்லாத்துக்குமே பாட்டு, குழந்த பிறந்தா பாட்டு, வளரும்போது பாட்டு, வயசுக்கு வந்தால் பாட்டு, நின்னா பாட்டு, நடந்தா பாட்டுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே. ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் வந்து காண போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல முயற்சி எடுத்த இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு வந்து முதல்ல நம்ம எல்லாருமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை வந்து அற்புதமாக ஒரு திரைப்படமாக கொண்டுட்டு வந்தால் காலகாலத்துக்கும் அது நிற்கும், மக்களோட மனசுக்கு வந்து ரொம்ப எளிமையாக சென்று அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்த இந்த டீம் இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். திரு முத்துவீரா அவர் வந்து எங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து இயக்குனராக அவதாரம் எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு உறுதுணையாக நம்ம எல்லாம் டைமண்ட் பாபு சார் மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருமே கூட இருந்து அவருக்காக வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம். எல்லாருமே பேசும்போது ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இது ஒரு குடும்ப படம்னு. எல்லோரும் ஒன்றா இருந்து நாங்கள் இருந்து பண்ணோம், நாங்கள் இருந்து பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒரு இடத்துல போயிருந்து அவங்க சொன்ன மாதிரி, கதாநாயகி சொன்ன மாதிரி, ஒரே நாளில் போய் அத்தனை ஆறுகளை
கவர் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பரபரப்புங்கிறது நமக்கே தெரியும். போகணும், இறங்கணும், ஷார்ட் எடுக்கணும், கிளம்பு கிளம்பு கிளம்பு, அடுத்தது அங்கே போ அங்கே போ, எடு இங்கே எடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பரபரப்பு. அது அற்புதமாக வந்து அது கூட வந்து பேரையும் போட்டிருக்காரு டைரக்டர். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி பல ஆறுகளை வந்து நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு. காவேரிங்கிறதே பட்டினப்பாளை பாடலில் இருக்கும், வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவேரின்னு. வானமே பொய்த்தால் கூட காவேரி ஆறு பொய்க்காதுன்னு. இன்றைக்கி காவேரி ஆற்றுலங்க தண்ணிங்கிறதே கிடையாதுங்க. நான் வந்து என்னுடைய ஊர் வந்து கும்பகோணம், காவேரி வந்து அங்கே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு காவேரி, பெரிய காவேரி. ஏன்னா காவேரி ஆற்று பாலத்து வழியாக தான் எங்கள் கல்லூரிக்கே வந்து நாங்கள் செல்லணும், அதை கடந்து தான் செல்லணும். கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியான்னு வாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே முழுக்க மணல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் இருக்குமான்றது தெரியல நமக்கு. ஏன்னா அந்தளவு இன்றைக்கி தண்ணிங்கிறதே பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நம்ம தமிழை வந்து நம்ம தமிழர்கள் வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அப்படிங்கிறதா. இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் நம்ம இழந்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இன்னமும் தியேட்டர்ன்ற ஒரு குரூப் இருக்குது, தியேட்டரில் வந்து இன்னமும் நாடகங்கள் நடந்துருக்கு. ஷேக்ஸ்பியரோட அத்தனை நாடகங்களும் இன்றைக்கும் வந்து பேசப்படுது. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலம் எப்போ, இன்றைக்கி அத்தனை நாடகங்களும். ஆனால் நம்ம வந்து விட்டுட்டோம், ஒன்று ஒன்றையாக லூஸ் பண்ணிகிட்டே வரோம். அதில் இந்த மாதிரி நல்ல முயற்சிகள், இந்த முயற்சிக்காகவே இந்த படத்துக்கு நீங்கள் எல்லோரும் பெரிய ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா இது நம்ம தமிழுக்கு நம்ம செய்கிற ஒரு தொண்டு மாதிரி நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி சிறிய பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படங்கிறது இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய ஒரு வார்த்தையாகவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சிறிய பட்ஜெட் படங்கள் தான் பெருசாக ஓடுது, எல்லா படத்தை விட அதிகமாக ஓடுது. சமீப கால வரலாறு வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை முறைப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதற்காக முழு முயற்சி எடுத்த கதாநாயகன் கதாநாயகி நம்ம வில்லன் அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் படத்தில் எல்லோரும் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை கூறி குணா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நம்ம இயக்குனர் முதல் முயற்சி அற்புதமாக பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று என் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இட்ஸ் பீன் அ இயர் ஐ காட் இட்ஸ் பீன் அ இயர் தட் ஐ காட் மேரிட் அண்ட் ஐ மூவ் டு அ டிஃப்ரெண்ட் சிட்டி. நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம நிறைய ருட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் எல்லோரும் நம்மளை டேக் கேர் பண்ணுவாங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு போனதுக்கு நம்ம தான் எல்லோரையும் டேக் கேர் பண்ணணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அப்புறம் நம்ம டேக் கேரை மறந்துடுவோம் கம்ப்ளீட்லி. ஸோ நார்மல் எவ்ரி உமனோட லைஃப் மாதிரி தான் என் லைஃபும். கொஞ்சம் வெயிட் போட்டேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு. ஸோ ஐ எம் கம்மிங் பேக் டு ஷேப். ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கம் பேக் டு ஷேப். படத்தில் ஒரு பாட்டு வச்சாவே நிறைய பேர் வந்து எழுந்து போயிடுறாங்க, சரிங்களா? தம் அடிக்க எழுந்து போயிடுறாங்க. 15 பாட்டு தாங்குமா? படத்துல வந்து இப்ப தெருக்கூத்து வந்து கூத்துங்கிற நாட்டுப்புற கலைகள் வந்து தெருக்கூத்து வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மியூசிக்கும் சரி அந்த கூத்தும் சரி. இப்ப நம்ம ஒரு சைடு பார்த்தோன்னா அந்த கட்டைக்கூத்து அந்த மாதிரி புராணங்கள் சம்மந்தப்பட்டு அதை பேஸ் பண்ணி கோயில் சம்மந்தப்பட்டது, அதாவது அந்த சாமி அந்த கூத்து அதுவும் கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து என்டர்டைன்மெண்ட், அது பொழுதுபோக்குக்காக சாமி சம்மந்தப்படாமல் ஒரு கூத்து நடக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனு இப்போ நம்ம ஒரு கரகம் சொடிக்க போயிட்டுருப்பாங்க, சாமி தூக்கிட்டு தெரு தெருவுக்கு போயிட்டுருப்பாங்க, ஆனால் கூத்து அங்கங்கே நடந்துருக்கும். அந்த கூத்துக்கும் சாமியோட கதைக்கும் ரிலேட்டிவ் இருக்காது. அப்போ அந்த இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம எவ்வளோ பாட்டாக வேணாலும் வச்சாலும் அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை. அதில் பார்த்தீங்கன்னா சில காமெடியெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து, ஏன்னா இது வந்து கூத்துங்கிறது வந்து ஒரே த்ரோட்டாக நம்ம படத்தில் வரதுனால கண்டினியூவாக வந்து பாட்டு இருக்காது. அப்படி ஒரு சாங் போகும், அப்புறம் ஒரு டைலாக்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு காமெடி பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு டைலாக் இருக்கும்.
இப்படி போறதுனால அது ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதனால கண்டிப்பா பாப்பாங்க. அது பண்ணி சென்னையில் பூத்தலாம் பாக்குறோம் சார். ஆமா சார், அதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா 18+ தான் வந்து நிப்பாங்க. ஓகே சரிங்களா, அவங்க தான் நிப்பாங்க. ஏன்னா அது மாதிரி விஷயம் உள்ள நடக்கும். ஆமா, இப்போ நீங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? சென்சார் என்ன சொன்னாங்க? இல்ல அந்த மாதிரி வைக்கல. ஏன்னு கேட்டனா எங்க கம்பெனில அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, டபுள் மீனிங் இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பாடல்கள் வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற பாடல்கள்லாம் நிறைய பதிவாக நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்குறோம். திரும்ப நீங்கள் இந்த இது பண்ண போகும்போது அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிடாதீங்க. அதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா பண்ணுங்கள். ஒரு காமெடி உள்ள வைங்க, காமெடியாக செய்யுங்க. ஒரு கோமாளிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். டபுள் மீனிங்கும் இந்த மாதிரி கிளாமரும் வைக்காதீங்க கேட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பெரிய படங்கள் தெரிஞ்ச முகமாக இருந்தால் தான் திரையரங்குகள் கொடுக்குறாங்க. நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு இப்ப யுஎஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு தியேட்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நீங்க ரிலீஸ் பண்ணா எத்தனை நாள் ஓடும்? இல்ல இன்னைக்கு தியேட்டர் கிடைக்கதே இல்லை. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நீங்க செலவு பண்ணி இவ்வளவு பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறீங்க. வைக்கும் போது என்னன்னா எங்களுக்கு சில நேரங்கள்ல மனசு கஷ்டமாக இருக்கு. என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஹீரோ மனசுல நினைச்சிருப்பாரு, ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க, நம்ம படம் வெளியில தெரியணும். ஆனால் தேட்டருக்கே வரதே இல்லையே. ஆனால் பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவங்களாம் என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை, நம்ம முயற்சியெல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு சைடில் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு தாளாட்டுன்னு வச்சுங்களேன், தாளாட்டு கேட்காம உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த நாட்டுப்புற கலைகள் வந்து எல்லாரோட மனசுலையும் இருக்கும். அது அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு சில விஷயங்கள் வரப்போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? தியேட்டர்ல படம் வரும் அந்த காலத்துல இருந்து இருக்காங்க. இல்ல தியேட்டர்ல கண்டிப்பா தியேட்டர்ல வந்து தெரியும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், எந்த நிலைமையில நிக்கும். இல்ல இப்ப கண்டிப்பா தியேட்டருக்கு வரும் சார், அதுல எந்த மாற்றம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மக்கள் பெரிய ஆதரவு தருவாங்கிற நம்பிக்கையில நாங்க எடுக்கிறோம், எடுத்திருக்கோம். அதை வந்து கண்டிப்பா அது ரெகனேஷன் பண்ணிட்டாங்கனாக்கும் அது வந்து நம்ம எங்களுக்கும் அந்த நம்ம நாட்டுப்புற கலைகளுக்கும் உள்ள ஒரு அங்கீகாரமா நாங்க அதை ஏத்துக்குவோம். ஆனால் எங்களோட திருப்திக்கு அந்த கம்பெனிலேயே அப்படி தான் பண்ணுவாங்க படங்கள். நீங்கள் அவங்களோட கம்பெனியில் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் அந்த பாடல்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கண்டா வர சொல்லுங்கள் அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடல்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னால் பரித்தீவிரில் நிறையா பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அவங்க கான்ஃபிடென்ட்டாக வந்து சரி பண்ணு இந்த பாடல்கள்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து திருப்பத்தூர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, படம் பார்த்துட்டு யாரும் ரிவ்யூ கொடுக்காதீங்க, எந்த கேமராமேனும் உள்ள அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சின்ன சின்ன படங்கள்ல தான் வந்து யூடியூப் தான் நிறைய கொண்டாடி, எங்க ரப்பர் பதும் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து அவங்க தான் கொண்டாடி எத்தனை வச்சாங்க, பெரிய லெவல ஹிட் ஆகினாங்க. ஒரு படம் ஏதோ ஒரு படம் வந்து தவறான முறையிலாம் பப்ளிகேஷன் பண்ணல, அவங்க காசை கொடுத்து வாங்கி படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு கொடுத்து போறாங்க. அதையே வந்து பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மணி இப்போ சொல்லியிருக்காரு. உங்க படம்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து பேசினாதான் வெளியே தெரியும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க யூடியூப்காரவங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதா, யூடியூப்காரவங்க வந்து அதை பண்ணலை. மேக்ஸிமம் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறேன், அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியாது. யூடியூப்காரவங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலை. பெரும்பாலும் அது தனிப்பட்ட முறையில் சிலவங்க யாரோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக நிறையா வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது மாதிரியும் பேசுறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு நிமிஷம் சொல்றேன், இன்றைக்கி உண்மையிலே வந்து அது போன்ற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது வந்து என்னென்னா, சினிமாங்கிறது வந்து ஒரு ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் இடையில் போட்டின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்துடுது. அதனால் சம்மந்தப்படாதவர்கள் அந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பாக பேசணுன்ற நோக்கத்தோடய உள்ளே வராங்க. அவங்க படத்தை பார்க்கும்போதே இதில் எது நல்லது இருக்குன்றதை பார்க்குறதே இல்லை. இதை பற்றி வெளியில் போய் நம்ம என்ன பேச போகிறோம், இப்படி தான் சொல்லணும் இந்த படத்தை பற்றின்ற நோக்கத்தோடய வராங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் என்ன, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு படத்தினுடைய லைஃபுங்கிறதே 10 days தான், 10 நாள். 10 நாள் சிறப்பாக ஓடுனா போதும், நம்ம போட்ட காசை விட அதிகமாக எடுத்துக்கிட்டு பெரிய லாபத்தோடய நம்ம வெளில வந்துடலாம். ஆனால் இந்த 10 நாள் ஓடுறதுக்கு இந்த முதல் 3 நாளுங்கிறது வந்து உயிர் மாதிரி. இந்த 3 நாளில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சின்னு வச்சுக்கங்களேன், நான் இப்போ பெயரை யாரையும் குறிப்பிட விரும்பலை. சமீபத்தில் வந்த படங்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு வந்து தியேட்டர் ஃபுல்லாக இல்லை. சில படங்கள் வந்து நூன் ஷோ போடும்போதே ஃபுல்லாகாமல் தியேட்டரில் வந்து அன்னைக்கே எடுத்துடுறாங்க படத்தை போடுற அன்னைக்கே. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு தியேட்டருக்கு போகிறோம், இந்த தியேட்டரில் இந்த படம் ஓடுது, டப்பாங்குத்தை எடுத்து டப்பாங்குத்தை ஓடுதுன்னா டப்பாங்குத்தை பார்க்க தான் நம்ம போவோம். சார் மத்தியானம் 2:30 தான் சார் அந்த படம், 2:30 ஒரு ஷோ, நைட்டு 9:30 ஒரு ஷோனா இவ்வளோ ஞாபகம் வச்சு இன்றைக்கி படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருமே தயாராக இல்லை. நம்ம போகிறோம், போகும்போது டப்பாங்குத்து இருக்குன்னா நம்ம அங்கே போய் பார்ப்போம்.
நம்ம டப்பா குத்து ஓடுதுன்னு நினச்சி போகும்போது அது இல்லை சார், அது 2:30 தான் சார் அந்த படம், காலையில் ஒரு படம் சார், வேற ஒரு படம் சார்னு இப்படி தியேட்டர்கள் நமக்கு கிடைக்கிறதே கடினமாக இருக்குது. அப்படி கடினமான தியேட்டர் கிடைக்கும்போது அதில் படங்கள் கரெக்டான ப்ரொஜெக்ஷனும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பல சூழல்கள் வருது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி புதுசாக நான் இப்போ டைமண்ட் பாபு சார்கிட்ட கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு, ஒரு மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் ஓடிடி படம்ன்றாங்க. நீங்கள் தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்க வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் வந்துடும். ஏன்னா நம்மளுடைய சூழல் அப்படி இருக்குது, 4 வாரத்தில் அட்லீஸ்ட் ஓடிடியிலேருந்தால் நம்ம காசு வந்துடாதான்னு நினச்சி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கும் போது பலர் வந்து தியேட்டருக்கு போகிறதுக்கு வந்து தயாராக இருக்க மாட்டேன்றாங்க. இல்லை இல்லை, நான் எல்லா படத்துக்குமே வருது சார். இப்போ லப்பர் பந்து வந்து ஓடலையா, ஓடலையா இல்லை இன்றைக்கி அந்த செகண்ட் லைஃபுங்க. அதே நான் சொன்னேன், 10 நாள் தான் இன்றைக்கி ஒரு படத்தினுடைய லைஃபுங்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஊமையில் பண்ணும்போது 5-5 தியேட்டர் தான் பண்ணணும். இன்றைக்கி வந்து இப்போ 1000 தியேட்டர் எடுத்தோன்னே நம்ம இறக்குறோம், ரெவின்யூ வந்துடுது உங்களுக்கு. நான் எல்லாருமே நான் சொல்ல, நான் வந்து என்ன அமரன் படத்தை வந்து சீக்கிரம் ஓடிடியில் கொடுத்துறாதீங்க, நாங்கள் எங்க தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால வந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வரவே இருக்கிறாங்க. கொஞ்சம் படம் கொஞ்சம் ஆடியன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே தூக்கிடுறாங்க. அது வந்து எங்களோட தப்பு கிடையாது, உங்களோட தப்பு இல்லை, இல்லை யாருடைய தவறுமே கிடையாது. இங்கே இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து விமர்சனங்கள் இன்னும் சொல்ல போனால் நாலாம் பத்திரிகைக்காரர்களால் வளர்ந்தவர். நான் அதை பெருமையாகவே சொல்லுவேன். பாபு சாருக்கே தெரியும், எங்கள் படத்தில் கிளைமேக்ஸில் பத்திரிகைக்காரர்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம், அது பாராட்டப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. படம் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ராம்ஜி தான் ஃபஸ்ட்டு எழுதினார். ராம்ஜி சார் எழுதும்போது என்ன எழுதினார்னா, இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஆரம்பித்தார். அப்படி வந்து அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்தனாலும் பத்திரிகைக்காரங்களாலே வளர்ந்தவன். பலர் என்னை இங்கே பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமே, கேட்டாலே தெரியும். என்னை பார்த்த உடனே வந்து அந்த மரியாதை அந்த இது தான் நம்ம வச்சிட்ருக்கோம். அவங்க யாருமே தவறாக எழுதுறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து சினிமாவை பற்றி முழுக்க முழுக்க தெரியும். சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க. நான் சினிமாக்காரங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை இல்லை, சினிமா நம்ம அந்த ஆங்கிள் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். அவங்க வந்து கவர்மெண்ட்ல அவங்க நடிகர் சங்கம் இது பண்ணி ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்டே. அந்த படத்தை கவர்மெண்ட் வெளியிடுது, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இல்ல. இல்ல, இப்ப இங்கே வந்து ஓடிடி வந்து இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது. கியூபும் இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு தெரியல, ஒரு சங்கம்னு இருந்தா அங்க வந்து பிரச்சனைகளும் கூடவே வந்து ஒட்டிட்டு இருக்குது. நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால, பட் அதை நோக்கி எல்லா முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன சொல்லணும்னா, சினிமா வந்து அரசியல் மாதிரி, இதில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஒருத்தர் வந்து பணம் போட்டு பணத்தை எடுத்துகிட்டு முன்னெல்லாம் படம் பண்ணுன்னு வருவாங்க. இன்றைக்கி அவர் நான் படம் பண்ணிவிட்டு நானே டைரக்டர், நானே நடிகர், நானே எழுத்தாளர், என்னிட்ட ஒரு கதை இருக்குன்னு தான் வர்றாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல அதை நம்ம தடுக்கவும் முடியாது. இதில் அப்படி வரும்போது என்னென்னா, நம்மளுடைய இன்புட்டுக்கு மேலே வந்து நிறையா வந்து வெளியில் கிடைக்குது. இப்போ தியேட்டருக்காரங்க வந்து செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு அவங்களுக்கு படங்கள் இருக்குது. ரஜினி சார் ஒரு கதை கேட்குறாருன்னா, அர்ஜென்ட்டாக யாரோ ஒருத்தவங்க கதை சொல்லிடுறாங்க, ஓகே சொல்லிடுறாங்க. அது வந்து யூடியூப் மேலே அதான் ரிவ்யூ பண்ணுற மேலே தப்பா, இல்லை இயக்குனர் அர்ஜென்ட்டாக படம் எடுக்கிறவங்க மேலே தப்பா, இல்லை ப்ரொடியூசர் மேலே தப்பா சார்? அர்ஜென்ட்டாக ஒரு படம்னு கிடையாதுங்க. இப்போ ஒரு படம்னா டைரக்டர் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்க முடியாது. நீங்கள் காசு போடுறவர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க, நான் உங்கள் மனசும் கோணக்கூடாதுன்னு பண்ணணும். என்கிட்ட படத்தை பார்க்குறவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க, சார் போன படம் இதே மாதிரி தான் சார் இருந்தது, சரியாக போகல சார், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னு வாங்க. ஏன்னால் நான் எனக்காக பண்ணலை, எல்லாருடையதுக்கும் ஓரளவு காம்பன்சேட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் நானும் அதில் தெரியணுங்கிற முயற்சிகளை எடுத்து இவ்வளோ போராட்டங்கள் பண்ணித்தான் வந்து ஒரு படத்தை வெளியில் கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சின்னு நம்ம சொல்ல முடியாது.
அது யாராலையுமே பண்ண முடியாதுங்க. ஒரு கதையை கேட்டு இது நல்ல கதையா கெட்ட கதையாங்கிறது நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது இன்னைக்கு வரைக்குமே. ஏன்னா பல படங்கள் ஓடாதுன்னு சொன்ன படங்கள் வந்து ஓஹோன்னு ஓடி இருக்கு, ஓடுன்னு சொன்ன படங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்த படங்கள் வந்து போறதில்லை. இது எல்லாத்துக்கும் என்னுடைய சின்ன இது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உள்ள வரும்போதே நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வேணும். படம் தயாரிக்கிறவர்களும் படம் இது பண்ணுறவங்களும் பார்த்துட்டு இவரால் பண்ண முடியுமா. இப்போ நான் போகிறேன், நான் போய் வந்து நான் ஒரு பெரிய இயக்குனர் பேரை சொல்லி நான் அவர்கிட்ட உதவியாளராக இருந்திருக்கேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நாங்கள் உதவியாளராக இருந்தேனான்னு கூட செக் பண்ணுறது கூட கிடையாது இன்றைக்கி. அதே மாதிரி நான் ஒரு நல்ல கதை சொல்லிட்டேன் அப்படின்னு அற்புதமாக கதை சொல்கிறார் சார், கதை சொல்கிறார் சார், ஆனால் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணி அவரால் பண்ண முடியுமான்னு யாரும் பார்க்கறது கிடையாது. எங்கேயுமே வந்து செக்கிங்கிறதே சினிமாவில் இல்லாமல் போனதுனால முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு. அப்போ நம்ம போராடித்தான் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு காலகட்டம் தாண்டிட்டிங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி படிச்சுட்டு வராங்க சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கல்லூரியிலேருந்தும் விஸ்காம்னு படிச்சுட்டு வரவங்க, விஸ்காம்னு படிக்க போகிறவங்க எல்லாருமே வந்து சினிமாவை போகணுன்ற நோக்கத்தோடு தான் படிக்க போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற கரிக்குலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கான இது அங்கே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விஸ்காமில் கொடுக்குற அந்த இதுவே வந்து நம்ம சினிமாவுக்கு ஏற்றாதான்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடையாது. பட் அதில் படிச்சுட்டு வரவங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட வருடத்திற்கு 6000 பேர் வெளில வராங்களாம். இந்த 6000 பேரில் ஒரு 3000 பேராவது வந்து சினிமாவுக்குன்னு வர்றாங்க. ஏற்கனவே எங்கள் நம்ம பெரிய திரை இயக்குநர்கள் சங்கத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தில் 1000 மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேருக்கும் குடும்பம் இருக்குது, 1000 பேரும் வாழணும், 1000 பேரும் சாப்பிடணுன்னா 1000 பேரும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு 500 பேர் டைரக்டர்னே வச்சுக்கங்களேன், வருஷத்துக்கு வந்து 500 படம் வெளியே வரணும். இது எதுவுமே நம்ம கையில் பாசிபிளான விஷயங்களே கிடையாது. இல்லை, வரி விளக்கு சில படங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து இல்லை இப்ப இதே மாதிரி தான் வச்சிருக்கீங்க. நிறைய எல்லாருமே தமிழ் சினிமா நிறைய சூரியன் அப்படிலாம் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உச்ச நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா லியோ மாஸ்டர் இப்படி ஆங்கில வார்த்தைகளாகவே வந்துட்டுருக்காங்க. ஆமாம், இப்போ அது நம்ம படத்துக்கு இதை பொறுத்து தான் கதை அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ ஆனால் கொடுக்குறாங்க, தமிழில் பெயர் வைத்தால் தமிழுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கான செக் போர்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் உங்களை தான் கேட்குறேன். எப்படி இதுக்கு நம்ம செக் போர்டு வைக்க போகிறோம்? Yeah. Madam, you are basically from Punjab. Yes. Punjab ku na folk dance forms la nariya irukku. Yes. Appadi irukkum bodhu mulka mulka Tamil Nadu kalaachaaratha prathipadikkira alavukku inga vandu inda kalaigala pathiye oru padam adu. Adhu eppadi neenga connect aanga, eppadi ungalala adu correct ah mudinjathu? சார், பெரிய விஷயம் என்னதுன்னா, நான் பஞ்சாபியாக இருந்தால் கூட என்னோடய கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே சென்னையில் வந்து செட்டில் ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்பாவும் சென்னையில் தான் பிறந்தார், நானும் சென்னையில் தான் பிறந்தேன். எஸ், சென்னை பொண்ணு தான். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே தமிழ் நிறைய தமிழ் பேசுகிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தமிழ் இருக்கிறதுனால அவங்களோட கல்ச்சர், ஏன் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் சப்பாத்தி அண்ட் கிரேவி வந்துச்சுன்னா அவங்களோட புளி சாதம் அண்ட் எல்லாமே உங்களோட சாம்பார் சாதம் அவங்களோட டிஃபன் நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. அதே நல்லா இருக்கும், ஆனா நீங்க சொன்ன விதம் தப்பு இல்லையா? சலோ, எனிவேஸ் இட்ஸ் ஓகே. தட்ஸ் த திங் சார். ஸோ சின்ன வயசுல இருந்து அந்த கல்ச்சர் தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, பட் இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் வித் ப்ராக்டிஸ் ஐ டிட் இட். அது இன்னைக்கு தியேட்டர் எங்க தெரியும். ஆனா இதுதாங்க நான் கடைசியா சொல்லிடுறேன், நான் விமர்சகங்களை வரவேற்கிறேன். விமர்சனத்தெல்லாம் தப்பே கிடையாது. விமர்சனம் எப்படி இருக்கும்னா, நான் அடுத்த படம் பண்ணும்போது இதை விட என்னை ஊக்குவிக்கிறபடியா இருக்கணும்.
நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு என்னை சுட்டி காட்டுற விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். தாராளமா நம்ம கேட்டுதான் விரைவில் விரைவில் இல்லை அதான் விமர்சனங்கிறது இது இது விமர்சனம் கிடையாது, கரெக்டான கேள்வி இது. இல்லை இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இல்ல அதான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல நான் சொல்றேன்னு. வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கல, அதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கு எங்க அதாவது எனக்கு வந்து கதையை பண்ண தெரியுது, அதை எடுக்க தெரியுது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது எனக்கே தெரியல. இவ்வளவுக்கு எனக்கு 40வது வருஷம் இது சினிமால, எனக்கே தெரியல என்ன காரணம்ங்கிறது நமக்கு புரியல. அதனால விமர்சனங்களை வந்து நான் வரவேற்கிறேன், விமர்சனிய விமர்சனங்களை பண்றவங்களையும் நான் வரவேற்கிறேன், தவறு கிடையாது. பர்சனலான விமர்சனங்கள் எதுவுமே வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த 3 நாள் ஃப்ரீயா விடுங்க. 3 நாளைக்கு அப்புறம் 4வது நாள்லேருந்து என்ன வேணாலும் செய்யலாம், அது என்னுடைய ரெக்வஸ்டா நான் சொல்றேன். ஏன்னா இந்த 3 நாள்ல வந்து போதும், ஒரு படம் ஓடுறதுக்கு அந்த 3 நாள் போதும், அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு நம்ம இது பண்ணிடலாம். அதே மாதிரி பர்சனல் விமர்சனங்கள் எங்கேயுமே வேண்டாம், பர்சனல் லைஃப்பு எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும், பல இது இருக்கும், அதை நம்ம பற்றி கண்டுக்கவே வேண்டாம். நன்றி, ரொம்ப நன்றி.